வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சவுக்கு சங்கர் சிறையில் கொடூரமாக தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு செய்தி குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக இயக்குனர் அமீர் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை பற்றிய புரிதல் இப்பொழுதாவது வந்துவிட்டதா என்பது குறித்து பேச இருக்கிறோம். கூடுதலாக விஜய் அவர்கள், அவர்களுடைய அரசியல் வளர்ச்சி, அவர்களுடைய புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகம், அந்த இது அந்த கட்சிக்குள்ளே கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அல்லது உறுப்பினர்களுக்கு நீங்கள் யார் கூட வேணாலும் சண்டை வழங்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்டையோ அல்லது தலைமை ஒருங்கிணைப்பாளர்களுடைய கட்டளைக்கு கீழே வந்து செயல்படுகின்ற நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட சண்டை சச்சரவுகளை வச்சுக்காதீங்க அப்படின்னு விஜய் அவர்களே நேரடியாக தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொன்னதாக ஒரு தகவல் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அது சரியா, அது உண்மையா, அது சரியான அரசியல் புரிதலுக்கு கொண்டு செல்லுமா அப்படிங்கிற அந்த மூணு முக்கியமான செய்திகள் குறித்து தான் இந்த காணொளி பதிவு. முதலாவதாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது, அந்த கைதுடைய போக்கு, அவர் வந்து உண்மையிலேயே அரசியல் மனவளர்ச்சியற்ற நிலையில் சில கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தார், அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் உண்மையில் அந்த பகிர்தல், அதாவது அந்த கைதானது அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே பதிவு செய்தபடி, அது வந்து ஒரு பெண் காவலர்களை வந்து தரக்குறைவாக பேசினதற்காக மட்டும், அல்லது அந்த டிஜிபி, கூடுதல் டிஜிபி அருண் அவர்களை வந்து பெண் பித்தர், அதாவது பெண் பித்து பிடிச்சவர் அப்படின்னு பேசினதுக்காக மட்டும் கைது நடந்திருந்தால் அது ஓகே, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை தாண்டிய அதனுடைய போக்கு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர், அந்த வழக்கை நடத்துகிறவர் வந்து ஒரு முக்கியமான பதிவு ஒன்றை வந்து வெளியில் கொடுத்திருந்தார். அதாவது தேனியிலிருந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அழைத்து செல்லப்படும் பொழுது வேண்டுமென்றே வந்து விபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க. வேண்டுமென்றே விபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த காட்சிகள் வந்து, அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் வந்து ஒரு வாகனம், அது நினச்சிருந்துச்சுன்னா அது ஒரு கார் தான், அந்த கார் வந்து அதை அந்த எல்லையை வந்து கடந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப நாளியாக அந்த கார் வந்து எதற்காகவோ ஒன்றுக்கு காத்திருந்தது மாதிரியான ஒரு தோற்றம். அதன் பிறகு சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்து அழைத்து கொண்டு வந்த அந்த காவல்துறையினுடைய வாகனம் வந்து வருகின்ற பொழுது குறுக்க வர்ற மாதிரியான ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. முழுக்க முழுக்க அது ஓட்ட தெரியாதவங்க கையில் கொடுத்துருந்தா கூட அந்த காரை ஒழுங்காக ஓட்டிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அந்த விபத்து என்று பார்க்கப்படுது. விபத்தை எதற்காக உருவாக்கணும், எதற்காக விபத்து இவரை கைது பண்ண போகிறாங்க, இன்னும் தமிழக அரசினுடைய கவனம், அதாவது அவர்களுடைய கருத்தை பெற்ற கைது என்பதனால அதிகபட்சமாக குண்டர் சட்டம் கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முகாந்திரங்களை இவங்களே சோடிச்சிட்டாங்க. முதல்ல வந்து இந்த சாதாரண கைது என்று சொல்லப்பட்ட கைதானது, பிறகு வந்து கஞ்சா 400 கிராமாக இருந்தது, இப்பொழுது 3 கிலோவாக மாறியிருக்கு. இன்னும் மாத்திரம் வந்து கூடுதலாகவே கஞ்சாவை வந்து பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடிய அரசு எதற்காக விபத்தை உருவாக்கி அவருக்கு வந்து 2 மணி நேர மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு, அதன் பிறகு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவர் வந்து சிறையில் 15 நாள் ரிமாண்டில் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்ததுன்னா, அதாவது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுக்கணும், அதற்கு ஏதாச்சும் ஒரு காரண காரியம் வேணும். நல்லா இருக்கிற உடம்புக்கு பெயின் கில்லர் கொடுக்க முடியாது. அப்போது அவருக்கு வந்து போகின்ற வழியில் ஒரு விபத்தை உருவாக்கி ஒரு சாதாரண சிகிச்சை, அதாவது அவர் அண்டர் தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற நிலையில் தான் சிறையில் கொண்டுட்டு போகணுங்கிறத இந்த முன்னாள் கடலூர் சிறை துறை அதிகாரி, இப்பொழுது கோயம்புத்தூருடைய சிறைத்துறை அதிகாரி செந்தில்குமார் அவர்களினுடைய தரப்பு, அரசினுடைய உத்தரவு வந்து முடிவு பண்ணுது. ஏன் அது ஒரு அண்டர் த ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிஷனில் அவரை கொண்டு போய் உள்ளுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் இவங்க நினைக்கிற அந்த பெயின் கில்லரு, இவங்க வந்து நினைக்கிற அந்த மருந்துகளை அவருக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். சரி, பெயின் கில்லரை கொடுக்கணும்னா அந்த சாதாரண ஒரு விபத்து, அதில் வந்து ஒரு நார்மல்சிக்கு அப்புறம் வந்து கொண்டுட்டு போய் சிறையில் அடைக்க போகிறாங்க. அடைக்கிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு பார்த்து அவரோட உடம்போட கண்டிஷன், அவருடைய உடல்நிலையினுடைய கண்டிஷனை பற்றி சொல்லியாச்சு. அதன் பிறகு ஏன் இது நீளுது அப்படின்னு சொன்னால், அதன் பிறகு தான் இவங்களுக்கு தேவையான வகையில் அந்த அவரை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உடம்புக்குள்ளே அதை
பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி அவரை வந்து கண்ணை கட்டி அடித்ததாக அவருடைய வழக்கறிஞர் வந்து வெளியில் சொல்லியிருக்கிறாரு. ஏன் பிளாஸ்டிக் பேப்பரை கட்டி அடிக்கணும்னா, அப்பொழுதுதான் வந்து ஃப்ராக்சரு காயங்கள், அதாவது கண்ணி போகிற காயங்கள் உழுவாது, ஆனால் உள்காயம் வலி வந்து அதிகமாக இருக்கும். வலி அதிகமாக இருக்கும் பொழுது கூடுதலாக பெயின் கில்லர் கொடுக்கணும். கூடுதலாக பெயின் கில்லரை சாப்பிடும் பொழுது என்ன வரும்னா, சிறுநீரக கோளாறு, கல்லீரல் கோளாறு, இது போன்ற கோளாறு. பெயின் கில்லர் தான் வந்து, பெயின் கில்லர் கிடையாது, அது கல்லீரல் கில்லர், சிறுநீரக கில்லர், அதுதான் உண்மையான மருத்துவம் கூட. அதாவது உண்மையான மருத்துவம் இல்லை, அந்த மருந்துகள் அதற்கு தான் உண்மையாக பயன்படுத்தப்படுகிறது என்பது தான் செய்தி. இப்போது இந்த சூழலில் தான் அவர் சவுக்கு சங்கர் அவர் சிறைத்துறையினரால் கூடுதலாக தாக்கப்பட்டிருக்கிறார். இப்போ உண்மையிலேயே அதாவது பெண் காவலரை தவறாக பேசினது அல்லது இந்த டிஜிபி அருண் அவர்களை பேசினதற்காக மட்டும் கைது செய்திருந்தால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இது போன்ற ட்ரீட்மெண்ட்டு நடந்திருக்காது. ஆனால் உண்மையாக கைது செய்யப்பட்டது வந்து முதல்வர் அவர்கள் குறித்து, முதல்வர் மனைவி நடத்துகின்ற தொழிற்சாலை குறித்து, அதன் பிறகு முதல்வர் மருமகன் நடத்துகின்ற தொழில் குறித்து, முதல்வர் அவர்களினுடைய மகன் நடத்துகின்ற அந்த அதாவது ஊழல் குறித்து பேசினதனுடைய விளைவு தான் இந்த கைது. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. நீதித்துறை வந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சிறைத்துறை வந்து நீதித்துறை போல செயல்படக்கூடாது. சிறைத்துறை வந்து ஒரு குற்றச்சாட்டலுக்கும் நீதி பெறுவதற்கும் இடையிலான இடையீடாக தான் இருக்கணும். இவங்களே சட்டத்தை கையில் எடுத்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இவங்களே சட்டத்தை கையில் எடுத்து இவங்க வந்து வினையாற்றக்கூடாது என்று அண்ணன் சீமான் அவர்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை பொறுத்தவரையிலையும், சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலையும், அவர் அப்படிப்பட்டவர்னு நம்ம அவருடைய அரசியல் வளர்ச்சி அவருடைய இதெல்லாம் கொடுத்தோம் பற்றி எல்லாம் பேசிட்டோம். ஆனாலும் ஒரு மனிதன் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்த விருப்பு வெறுப்பிற்காக ஒருவர் பழிவாங்கப்படுகிறார் என்பதை மட்டும் நம்ம எல்லாரும் கவனமாக பார்க்கணும். அதனால் சிறைத்துறையில், அதாவது சவுக்கு சங்கர் முன்னாடி வந்து சீமானன் திட்டாரு, விடுதலை புலிகளை மோசமாக பேசிட்டாரு, இன்னும் வந்து சமூக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள்லாம் வந்து அசட்டையாக பேசிட்டாரு, இதெல்லாம் உண்மைதான், இதிலெல்லாம் நம்ம உடன்படுறோம், இதிலெல்லாம் எந்த அதாவது அவர் மீது எந்த கருணையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்று சிறையில் அவர்கள் நடத்தப்படுவது, திரு சவுக்கு சங்கர் நடத்தப்படுவது ஒரு அதிகார அத்துமீறல், அரசு தன்னிடம் இருக்கின்ற அதிகாரத்தை மிக 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 தவறாக பயன்படுத்துகிறது என்பதை தாண்டி இதில் வந்து பெருசாக நம்ம வந்து ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக வந்து இந்த அரசு எதற்காக கைது செய்யப்பட்டதோ அதற்காகத்தான் தண்டனைக்கான வேலையை பார்க்கணுமே தவிர, கூடுதலாக அவர் வந்து இன்னும் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியல. அவர் வலிக்கு விழுந்துட்டாரு, அல்லது அவர் ஒயரை கடிச்சிட்டாரு, இல்லை அவர் வந்து பெயின் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இப்படி ஏதாச்சும் ஒரு காரண காரியத்தோடு செய்திகள் வரலாம். இல்லை இந்த இது சமூக அல்லது எல்லாருடைய கவனத்தையும் பெற்றுருச்சு, அதனால் இதை அப்படியே கடத்தி விட்டு இவரை வெளியேற்றி விடுவோம் அப்படின்னு நடக்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த வழக்கு நிற்காது என்று கூட பேசிக்கிறாங்க. இதுதான் சவுக்கு சங்கரினுடைய போக்கு. அதுலேயும் அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த காலத்தில் சவுக்கு சங்கர் எப்படியான அரசியல் நிலைப்பாடுகளை வைத்திருந்த பொழுதும், இது அவர் கைது பண்ணது சரி, ஆனால் அந்த சிறைக்குள்ளேயே சித்திரவதைப்படுத்துவது தவறு என்பதை பதிவு பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக நம்ம அமீருக்கு வருவோம். அமீர் வந்து உயிர் தமிழுக்கு என்கின்ற படத்தில் வந்து அந்த காட்சிகளை பார்த்துட்டு அண்ணன் அவர்கள் பேட்டியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே அமீரை நினைத்து, அதாவது அமீருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் சீமானை நினைத்து அமீர் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புள்ளியினுடைய நோக்கம். என்னென்னா, இதே அமீர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சீமானன் அவர்களை மிக மிக கொடூரமாக தாக்கி பேசியிருக்கிறாரு. நான் இன்னும் பார்த்த ஞாபகம் உண்டு, சாணக்கியா வலையொலியிலெல்லாம் பேசினது உண்டு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட், அதாவது கொடுக்கின்ற செயல் திட்டத்தை நிறைவேற்றுகிற புள்ளியாக சீமான் செயல்படுகிறார். இது வந்து திரு இயக்குனர் அமீர் அவர்கள் சீமான் குறித்து, நாம் தமிழர் கட்சி குறித்து பதிவு செய்த செய்தி. அதே போல் வந்து சீமான் என்ன இறை தூதரா தெய்வ தூதரா அப்படின்னு கேட்டு மிக கடுமையான விமர்சனங்களை அண்ணன் சீமான் மீது வைத்தது அமீர் அவர்கள். அதுவும் அதே சாணக்கியா சேனலில் தான் ஓடிட்டுருந்து, இன்னுமுமே யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இருந்த பொழுதும் அமீர் அவர்கள் வேண்டுமென்றே ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு சிக்கலில் சிக்க வைக்கப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அண்ணன் சீமான் அவர்கள்
அமீர் அவர்கள் வந்து அவர் என் கட்சி கிடையாது, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்த பொழுதும் இது போன்ற வேலைகளை ஒரு பொழுதும் அமீர் செய்ய மாட்டார் உறுதியாக எனக்கு தெரியும் அப்படின்ற பதிவு முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தார். இன்றைக்கி அதே போல் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு, அமீரும் அண்ணன் சீமானும் அருகருகில் நிற்கின்ற அந்த வாய்ப்பை காலம் மறுபடியும் தந்திருக்கு. அந்த நிலையிலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள், நான் ஒன்றும் பொய்யே சொல்லலை, தம்பி தான் வாக்கு செலுத்தி விட்டு வந்து நான் வந்து உதயசூரியனுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொன்னதை தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இருந்த பொழுதும் இது போன்ற வேலையை ஒரு பொழுதும் அமீர் செய்திருக்க மாட்டான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், அவன் இறையச்சம் பொருந்தியவன் அப்படின்னு எல்லாம் அண்ணன் பேசினார். அப்போ வந்து அமீரை நோக்கிய ஒரு கேள்வி என்னென்னா, அமீர் நீங்கள் எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டின கேள்வி. அந்த கேட்ட கேள்விக்கு அமீர் அவர்கள், நான் இப்பொழுதும் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில். அதற்காகுள்ளேயே அண்ணன் வந்து சீமான் அவர்கள் வந்து அரசியலுங்கிறது வந்து நேரடியாக தேர்தலில் போட்டியிடுறது, நேரடியாக களத்தில் நிற்பது மட்டும் அரசியலில், சமூக விழிப்புணர்வோடு நடந்து கொள்வதும் ஒரு வகை அரசியல் தான் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதிலை முடிக்கும் பொழுது, நானும் இன்னும் அண்ணனோட தான் இருக்கேன் அப்படின்னு அமீர் சொன்ன பதிவுகளை பார்க்க முடியுது. இப்போ இதில் தான் நம்ம என்னென்னா, எந்த சூழலிலும் அமீர் அவர்களை செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. ஒருவேளை இதே போன்ற ஒரு சூழல் முக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அமீர் அவர்கள் பேசியிருந்து, இது போன்ற ஒரு சூழலில் முக ஸ்டாலின் அவர்கள் அமீர் குறித்து ஒரு கருத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் முக ஸ்டாலின் என்ன செஞ்சிருப்பாருன்னு அமீர் அவர்களுக்கு தெரியும். இப்பொழுதாவது அமீர் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை புரிந்து கொண்டாராங்கிற ஒரு கேள்வியை தான் நாம் அமீர்கிட்ட வைக்க வேண்டியது இருக்குது. கூடுதலாக இப்போது ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தரப்பில் நிறைய அடுத்தடி அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலெல்லாம் இப்போ பேசப்படுகிற செய்தி வந்து, விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து தமிழக கழகமாக மாறின விஜய் அவர்களினுடைய அரசியல் கட்சியில் ஒரு சீக்ரெட்டான செய்தி என்ன செய்தி பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்குன்றா, நீங்கள் இந்த அரசியல் போக்கில் யாரை வேண்டுமானாலும் விமர்சிங்க, யார்கிட்ட வேண்டுனாலும் சண்டை வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு பொழுதும் நாம் தமிழர் கட்சிக்கிட்டேயோ நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்ட்டையோ சண்டையோ ஒம்பையோ வச்சுக்காதீங்க அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களே நேரடியாக தங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு சொன்னதாக செய்தி வெளியாகி அது பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதில் இதுக்கு அதாவது எல்லாத்துக்கும் உடனடியாக மறுப்பு கொடுக்கின்ற புஷி ஆனந்த் அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ இந்த கருத்திற்கு இன்ன வரலையும் மறுப்பு கொடுக்கல, ஏன்னா இந்த கருத்தை அவர்கள் பேசியிருப்பது உண்மையாக தெரிகின்றது. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்ட இந்த கேள்விக்கு என்ன பதிலை சொன்னேன்னா, ஒருவேளை அண்ணன் என் மீது இருக்கின்ற பாசத்தினாலேயோ அக்கறையினாலேயோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார். ஆனால் ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் அதாவது அரசியல் பின்னாடி இருக்கின்ற அரசியலை பேசுகின்ற அரசியல்வாதிகள், அரசியல் விமர்சகர்கள், 2024 ஒருவேளை விஜயும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைத்து கொள்ளலாம், ஒருவேளை இப்பொழுதே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி விமர்சனமோ அல்லது காரசாரமான விவாதங்களை வைத்து கொண்டால், எதிர்காலத்தில் 2026 இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைத்து கொண்டால் அப்பொழுது இணைந்து செயல்படுவதில் ஒரு இணக்கம் இல்லாமல் போய்விடும். அதனால் நீங்கள் யாரும் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களையோ அல்லது சீமானையோ பொதுத்தளத்தில் விமர்சித்து பேசாதீங்க என்கின்ற அறிவுரையை கொடுக்கப்பட்டிருக்கு என்று நான் சொல்லலை, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எதிர்கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த மூணு நிகழ்வு, அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் நிகழ்வு, அதன் பிறகு அமீர் அவர்கள் நிகழ்வு, அல்லது இது விஜய் மக்கள் இயக்கம் அதாவது தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய அறிவிப்பு, இது எல்லாத்திலையுமே ஒரே ஒரு செய்தியை நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா நிலையிலும் தன்னுடைய போக்கில் ஒரே மாதிரியான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார். அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது தவறு, ஆனால் கைது செய்யப்பட்ட காரணத்திற்காக மட்டும் அவர் வந்து தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர கூடுதலான சிறை கொடுமைகளை அவர் மீது திணிக்கக்கூடாது என்பதை முதல் ஆளாக பதிவு செய்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். அதேபோல் கடந்த காலத்தில் ஏச்சும் பேச்சும் அவர் பெரிய ஆளாக ஒரு ஆர்எஸ்எஸின் முகமாக செயல்படுகிறார் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் முகமாக செயல்படுகிறார் என்று சொன்ன அமீர் அவர்களை கட்டி அணைத்து, 1000 தான் இருந்தாலும் அவன் என் தம்பி, இது போன்ற ஒரு காரியத்தை எப்பொழுதும் செய்திருக்க மாட்டான் என்று
அமீரை அடுத்தபடியாக நம்பி அவருடைய புரிதலை மேம்படுத்தியிருக்கிறாரு. அதே போல் ஒரு பெரிய அரசியல் கட்சியாக வர இருக்கின்ற அல்லது ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கின்ற ஒரு கட்சி இது போன்ற ஒரு அறிக்கையை விட்டுருக்கு, அதனால் அதை நம்ம சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எந்தவித அக்கறை, அதாவது எந்தவித ஆசையும் இன்றி ஒரு நேர்மையாக அது அண்ணன் மேலே வைத்திருக்கின்ற பாசத்தின் அடிப்படையாக இருக்கும் என்று கடந்து போய்விட்டார் என்பதை மட்டும் இந்த காணொளி பதிவினுடைய கருப்பொருளாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.